பொங்கல் தினத்தன்று பாரத ஸ்டேட் வங்கியின் எழுத்தர் பணிக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு தேர்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேதியை மாற்றி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, இப்போ எதனால அந்த தேதியில் அறிவிக்கப்பட்டது வந்து கவனிக்கப்படாமல் போனது, தற்போது மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வந்து தற்போது நிறைவேற்றப்படுமா? காயத்ரி, பொதுவாக இந்த வங்கி தேர்வுகள் என்று பார்த்தால் அது ஐபிபிஎஸ் என்ற ஒரு அமைப்பு, மத்திய அரசினுடைய அமைப்பு இருக்கிறது, அவர்கள் தான் தேர்வு நடத்துவார்கள். ஆனால் எஸ்பி வங்கியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தனியாக தேர்வு நடத்தி அதன் மூலமாகத்தான் ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த எஸ்பிஐ கிளர்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு நடந்து முடிந்து அதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் வெளியானது. தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதே அதற்கு மெயின் தேர்வுக்கு அவர்கள் தேர்வாகி இருக்கிறார்களா, அவர்களுடைய ஹால் டிக்கெட் வழங்கப்படும், அப்போதுதான் அவர்களுக்கு இந்த தேதியில் தேர்வு நடைபெறுகிறது என்பது தெரிய வரும். அதில் ஜனவரி 15 அதாவது பொங்கல் என்று இருக்கிறதோ அன்றைக்கு அந்த தேர்வு என்பது ஷெடியூல் ஆகியிருக்கிறது. இது தேர்வர்களிடையே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த காலங்களிலுமே கூட இது போன்ற மத்திய வாரியங்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலையை கருத்தில் கொள்ளாமல் அந்த தேர்வு தேதிகள் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக பொங்கல் தினத்தன்று இந்த தேர்வு என்பது நடத்தப்படாமல் இருந்தது. அதற்கு முந்தின நாள், அதாவது 14 பொங்கலுக்கு முதல் நாள் இந்த மாதிரியாக தேர்வு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை பொங்கல் அன்றே இந்த தேர்வு என்பது முடிவாகி இருக்கிறது. இதற்கு முன்பாக வெள்ள பாதிப்பு இருந்த சமயத்திலும் கூட அந்த தேர்வு தேதிகளில் மாற்றம் இல்லாமல் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருப்பதாக மாணவர்கள் நமக்கு தெரிவித்து. இந்த குறிப்பிட்ட தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாடு முழுவதும் 5008 பணியிடங்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் மட்டும் 355 பணியிடங்கள் இருக்கின்றன. ஒரு பணியிடத்திற்கு 10 என்ற வீதத்தில் 3550 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே நடத்தப்படுவதில்லை. மொத்தமாக 13 மாவட்டங்களில் இந்த தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது. ஆனால் மெயின் தேர்வை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ரொம்ப செலக்டிவான சில தேர்வு மையங்களில் தான் தேர்வை நடத்துறாங்க. அந்த மாதிரியான ஒரு வகையில் நாம இதை பார்க்கும்பொழுது அதிக தூரத்தில் பயணித்து வந்து தேர்வர்கள் தேர்வை எழுத வேண்டிய ஒரு சூழல் என்பதும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்வு முடிவு செய்யும் போது எதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்பது குறித்த அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார், செய்தியாளர். சுசித்ரா, இப்போ ஒரு மத்திய வாரியம், ஒரு தேர்வை நடத்தக்கூடிய ஒரு வாரியம் தேர்வு தேதியை முடிவு செய்யும் போது என்னென்ன விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொள்வார்கள்? அப்படியே ஒரு மத்திய அரசினுடைய அல்லது மத்திய நிறுவனங்கள் சார்பாக நடத்தப்படும் தேர்வுகளை பொறுத்த அளவில் கெசட்டட் ஹாலிடேஸ் என்ற அந்த பட்டியலை வைத்துதான் வந்து எந்தெந்த நாட்களில் விடுமுறை இருக்கிறது, எப்பொழுது தேர்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு அட்டவணையானது பொதுவாக தயாரிக்கப்படுவது வழக்கம். அது எஸ்பியினுடைய தேர்வாக இருக்கட்டும், மற்ற மத்திய நிறுவனங்கள் மற்றும் பிஎஸ்சிகளுடைய அந்த தேர்வுகளாக இருக்கட்டும், அவற்றினுடைய அந்த அனைத்துமே வந்து மத்திய அரசினுடைய விதிகளின்படி அதனுடைய நடைமுறையின்படிதான் வந்து அந்த தேர்வுகளானது நடைபெறுவது வழக்கம். எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகுதான் அந்த இறுதி முடிவை ஒவ்வொரு மத்திய வாரியங்களும் எடுக்கும் என்பது அடங்கும். தற்பொழுது அதாவது மிக முக்கியமாக பொங்கல் நாளன்று இந்த தேர்வானது எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது, பொங்கலும் ஒரு கெசட்டட் ஹாலிடே என்றுதான் பார்க்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவினுடைய மூத்த நிறுவனங்களிலும் இது வந்து ஒரு கெசட்டட் ஹாலிடே என்ற அளவில் தான் பின்பற்றப்பட்டு விடுமுறையானது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் எதன் அடிப்படையில் அன்றைய தினத்தில் இந்த ஒரு தேர்வானது வைக்கப்பட்டிருந்ததற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை எஸ்பிஐ தரப்பானது இன்னமும் வழங்கவில்லை. மொத்தம் ஏற்கனவே பிள்ளைமுறை தேர்வுகளானது நடைபெற்று முடிந்து தேர்வு பொங்கல் தினத்தன்று எஸ்பிஐ கிளர்க் தேர்வு நடத்தப்படுவதற்கான அந்த பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. பொதுவாக இந்த தேர்வுக்கான தேதிகள் முடிவு செய்யும் போது வேறு ஏதாவது அரசு தேர்வுகள் அந்த தேதியில் நடத்தப்படுகிறதா, கல்லூரி தேர்வுகள் அந்த தேதியில் நடத்தப்படுகிறதா, மேலும் பேரிடர் இடர்பாடுகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா, பண்டிகை காலங்கள் இருக்கின்றனவா போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு தேர்வு தேதியை முடிவு செய்வார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாடளவிலான பண்டிகை அல்லாமல் அந்தந்த மண்டலங்கள், அதாவது ரீஜனல்
நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது இப்போ எஸ்பி தேர்வு மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் தேர்வாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய இந்த தேர்வுகளிலுமே கூட பேரிடர் காலங்களில் அந்த தேர்வு தேதியை தள்ளி போட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் அது கருத்தில் கொள்ளப்பட்டது, அதன் அடிப்படையில் இந்த தேர்வு தேதிகள் என்பது மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இது மாதிரியான இந்த தேர்வுகள் பண்டிகை காலங்களில் வைப்பது மாணவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்குவதாக நாம் பேசிய போது மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் வைக்கிறார்கள், பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று, போக்குவரத்து வசதிகள் போதுமான அளவு இருக்காது, ஒரு அரசு விடுமுறை காலங்களில் வழக்கமான எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்படும். இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுக்கான அந்த நேரம் என்பது காலையில் 9 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் அந்த தேர்வு நேரமாக இருந்தாலும் ரிப்போர்ட்டிங் டைம் என்று 8 மணியை ஃபிக்ஸ் செய்திருக்கிறார்கள். அந்த 8 மணிக்குள்ளாக தேர்வு மையத்திற்குள் செல்லவில்லை என்றால் அந்த தேர்வர் அந்த தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 8 மணியிலிருந்து 1 நிமிடம் தாமதமாக சென்றாலும் கூட, அதே போல தேர்வு முடிந்த பிறகும் 1 மணி நேரம் அது சார்ந்த சோதனைகள் எல்லாம் முடித்த பிறகுதான் அவர்கள் வெளியில் செல்ல முடியும். அதே போல் மதிய நேரத்தில் பார்த்தோம் என்றால் 1:30 ரிப்போர்ட்டிங் டைம் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு என்பது 2:30 தொடங்கும், அதற்கு பிறகு தேர்வு முடிந்த பிறகும் 1 மணி நேரம் அவர்கள் அங்கு செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அந்த போக்குவரத்து வசதிகளில் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். அதே போல் குறைவான எண்ணிக்கையில் தான் தேர்வு மையங்களை இவர்கள் ஃபிக்ஸ் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நெடுந்தூரம் பயணித்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் போதும் கூட அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். இது போன்ற பல்வேறு இன்னல்களை மாணவர்கள் சந்திக்க நேரிடுவதாக இருக்கிறது. மேலும் ஒரு பண்டிகை காலத்தில் வீட்டில் இல்லாமல் தேர்வுக்கு வந்து அந்த தேர்வை எழுதும் போது அந்த தேர்வு எழுதுவதற்கான ஒரு மனநிலையில் மாணவர்கள் அந்த தேர்வர்கள் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இது சார்ந்த கோரிக்கைகளோடு தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் கடிதமும் எழுதியிருக்கிறார்கள் எஸ்பி அமைப்பிற்கு. ஆனால் ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தை சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த கடிதங்கள் எழுதப்பட்ட போதும் கூட அது சார்ந்த பதில்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வாரியம் தரப்பிலிருந்து அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தேர்வு தேதியில் மாற்றம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் என்பதும் எழுந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி அபிநயா, அது குறித்த கூடுதல் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.